ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ஒரு முட்டை கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை கிரேவி ரெசிபியாக பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நாலு முட்டை வந்து வேக வச்சு தோலை எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த மசாலா தூள்லாம் முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வைக்கும்போது நமக்கு வந்து முட்டை வந்து பிளெயினாக இருக்காது. இப்போ இந்த மசாலாவில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வைக்கணும். அப்போ தான் நமக்கு கிரேவியில் சேர்க்கும்போது இந்த முட்டையோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இது கடைசியாக தான் நம்ம சேர்க்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே பேனில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிங்கன்னா தான் கிரேவி வந்து நல்லா கெட்டியாக வரும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். தக்காளியை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி வேணாலும் சேர்க்கலாம். நான் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்க்கணும். இது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு. மசாலா தூள் எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா தூள் எல்லாம் எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கணும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை நான் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் 1/4 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் வந்து சேர்த்துருக்கேன். தயிர் சேர்க்கறதுனால கிரேவி நல்லா கெட்டியாக வரும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கப் போல் அதிகம் புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாலா தூளோட வதங்கட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா தூளோடு சேர்ந்து நல்லா வதக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. கிரேவி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் சேர்க்கறதுனால கிரேவியோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு தான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சா முட்டையெல்லாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மூடி வைக்கணும். இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணால் போதும். கிரேவி வந்து எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இப்போ கடைசியாக பொடியாக கட் பண்ணி வச்சா கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்து விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு, இதை சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் டிஃபன் எதோட வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
கண்டிப்பா நான் சொன்ன இதே அளவுகள்ல நீங்களும் இந்த முட்டை கிரேவி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த முட்டை கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த முட்டை கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இது இடியாப்பம் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள்.